ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் சமையல். இன்றைக்கி நம்ம மெட்ராஸ் சமையலில் கல்யாண வீட்டு ஸ்டைல் சாம்பார் பண்ண போகிறோம். இது வந்து அவ்வளோ நல்ல வாசனையாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த சாம்பார் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம பருப்பை வேக வச்சிடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி வந்து 3/4 கப் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன், கூடவே 1/4 கப் பாசிப்பருப்பு. இது ரெண்டும் மொத்தத்தில் சேர்த்து 1 கப். இதை வந்து 1-2 வாட்டி தண்ணியில் அலசி சுத்தம் பண்ணி ஒரு குக்கரில் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட தேவையான அளவு தண்ணி, நான் வந்து 2.5 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே 1/2 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நம்ம கலந்துட்டு மிதமான சூடில் 3 விசில் போல் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பருப்பை வேக வச்சு ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ அடுத்தது நம்ம வந்து ஒரு ஸ்பெஷல் மசாலா வறுத்தரைக்கணும். இதுதான் வந்து அந்த கல்யாண வீட்டில் தரக்கூடிய அந்த வாசனை கொடுக்கும். இப்போ இது பண்ணுறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக 1/2 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 1 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு, இது லைட்டாக மிதமான தீலியும் இருக்கட்டும், சேர்த்துட்டு கடலைப்பருப்பு லைட்டாக வறுப்பட்டதும் இதில் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதைகள், கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகம், அப்புறமா 1/20 போல் வெந்தயம், கூடவே 2 காஞ்ச மிளகாய், 1/10 போல் கருவேப்பிலையில, அதையும் வந்து 1-2 பிச்சு வச்சுருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு கரிஞ்சிராமல் நம்ம நல்லா வறுத்தெடுக்கணும். இந்த ஸ்டேஜ் வந்ததும் இதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துட்டு இன்னொரு 1 நிமிஷம் போல் இருக்கட்டும். இப்போ பார்க்குறப்போ பாருங்கள், நல்லா சூப்பராக எல்லாமே வறுப்பட்டு வந்திருக்கு. இப்போ இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு இதை ஆறினதுக்கப்புறமா நல்லா அரைச்சி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நம்ம வறுத்தரைச்ச மசாலா ரெடியாக இருக்குது. இதை வறுத்ததுமே அவ்வளோ ஒரு நல்ல வாசனை வந்துடும், அப்படியே கல்யாண வீட்டு எஃபெக்ட் வந்துடும். இப்போ வந்து நம்ம சாம்பார் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு வந்து ஒரு பேனில் 3 டேபிள்ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, கடுகு உடஞ்சதும் இதில் 15 போல் வெந்தயம், கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகம், ரொம்ப கொஞ்சமாக போதும். சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்ததுக்கப்புறமா இதில் 20 போல் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், 10 பல் போல் பூண்டு, அதை வந்து லைட்டாக இடித்து வச்சுருக்கேன். அப்போ வந்து இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். கூடவே 2 காஞ்ச மிளகாய், 2 கொத்து கருவேப்பிலையில, எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை வந்து மிதமான சூடில் வச்சுட்டு நம்ம வந்து ஒரு வாட்டி கலந்து வச்சிடலாம். கலந்ததுக்கப்புறமா இதில் 1 துண்டு பெருங்காயம், அதை வந்து லைட்டாக இடித்து வச்சுருக்கேன். நம்ம வந்து எப்போவுமே சாம்பாருக்கு இந்த மாதிரி பெருங்காய கட்டியை வந்து இடித்து சேர்க்கும்போது இன்னும் ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி அது பொரிஞ்சு வரும். இப்போ இதில் 2 தக்காளி, அதை வந்து இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துடலாம். மீடியம் சைஸ் தக்காளியில் 2 சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நம்ம ஒரு வாட்டி கலந்ததுக்கப்புறமா இதில் வந்து நம்ம காய் சேர்க்கணும். நான் இன்றைக்கி வந்து 2 கேரட், 10 போல் பீன்ஸ், அப்புறமா 2 முருங்கைக்காய், அதை வந்து இந்த மாதிரி தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை உள்ளே சேர்த்துடலாம். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் நான் வந்து 2 கத்திரிக்காய் எடுத்துருக்கேன். இப்போ நம்ம இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்ததுக்கப்புறமா இதில் வந்து சாம்பார் பொடி சேர்க்க போகிறோம். இது வந்து வீட்டில் பண்ண சாம்பார் பொடி வந்து காரம் கரெக்டாக இருக்கும், அதனால் நான் வந்து 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கடையில் வாங்குறது வந்து ஒருவேளை காரம் அதிகமாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பு. இப்போ இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு காய் வந்து கொஞ்ச நேரம் வேகட்டும். இப்போ காய் வந்து ஓரளவுக்கு நல்லாவே வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து 1/2 மாங்காய் வச்சுருக்கேன், அதை வந்து அப்படியே தோலோட கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நம்ம உள்ளே சேர்த்துடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து புளி தண்ணி சேர்க்கணும். நான் இன்றைக்கி வந்து 1 எலுமிச்சைப்பழம் சைஸ் புளியை வந்து தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருந்தேன், அதுலேருந்து அந்த இதை புளிஞ்சிட்டு அப்படியே அந்த ஜூஸை மட்டும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். புளிப்பு சுவை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது, அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து மாங்காவும் சேர்த்துருக்கோம் உள்ளே. கூடவே இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு கலந்துட்டு இது வந்து கொதிக்கட்டும். இப்போ இந்த மாதிரி நல்லா கொதித்ததும் இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல மசாலா, அதை சேர்த்துடலாம். அதை வந்து நம்ம சேர்த்துட்டு கலந்து விடுறப்பவே அவ்வளோ நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்கோம்ல பருப்பு, அதை வந்து நம்ம அப்படியே சேர்த்துடலாம். நான் எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு தண்ணி வந்து நமக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்.
இது வந்து ஆறினதுக்கு அப்புறமா இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும், சாம்பார் வந்து கொஞ்சம் கெட்டியாகும். அதனால பார்த்து தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப இப்போவே வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி வேண்டாம். இது வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா சாம்பார் நல்லா கொதிச்சு வந்திருக்கு, நல்ல வாசனையாக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் அரை டீஸ்பூன் போல் வெல்லம், வெல்லம் வந்து நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் ஒரு கை நிறைய மல்லியலை, கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய். நெய் சேர்த்து நம்ம கலந்து விடுறப்போ இன்னும் நல்ல வாசனையாக இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி கரெக்டான பதத்தில் சூப்பராக வரும். டடா, நம்மளோட சுட சுட கல்யாண வீட்டு ஸ்டைல் சாம்பார் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை அரும்புகள் மலரட்டும்.